தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை பெரம்பலூர் மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பாக தெரிவித்து மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொங்கல் நாள் என்பது சாதி மதமற்ற ஒரு சமத்துவ நாள். பொங்கல் திருநாள் என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலிருந்தே அறுவடை திருநாளாக பெயர் பெற்று விளங்கியது. ஆரியர் வருகைக்கு பின்னாலே அறுவடை திருநாள் என்பது மங்கி சங்கராந்தி திருவிழாவாக பல்வேறு காலகட்டங்களிலே மாறிவிட்டது. இந்த பொங்கல் தமிழர் திருநாளில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா என்று சொன்னால், மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாள் என்பது ஒரு திருநாளாக இருந்தாலும் கூட 2019 தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா தொற்று என்பது மக்கள் மத்தியிலே மேலும் மேலும் ஆண்டுகள் மாதங்கள் கழிய கழிய மேலும் மேலும் நோய் தொற்று அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்கள் மகிழ்ச்சி இல்லாத ஒரு வருத்தம் கலந்த பொங்கலாகத்தான் இந்த ஆண்டினை நிறைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொங்கல் திருநாள் என்பது மறுமை நிறைந்த வெகு நாட்களை கடந்து மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாகவும் தமிழ் புத்தாண்டாகவும் தமிழ் பொங்கல் நாளாகவும் சிறப்பாக வருங்காலம் அமையும் என்பதனை திராவிடக் கழகத்தின் சார்பாக வாழ்த்தி மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். உலகில் உள்ள எல்லா மதங்களும் ஒரு பண்டிகையை கொண்டாடுகிற போது ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் மட்டும்தான் கொண்டாடி மகிழ்கின்றன. ஆனால் தமிழர் என்றைக்குமே வித்தியாசமானவர்கள் என்பதை இந்த பண்டிகைகள் வாயிலாகவே நான் அறிந்து கொள்ள முடிகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, இரண்டாம் நாள் சூரிய பொங்கல், மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல், நான்காம் நாள் கரிநாள். உலகத்திலேயே 4 பண்டிகையை கொண்டாடுகிற ஒரே இனம் நம் தமிழினம்தான் என்பதில் நமக்கு மகிழ்ச்சி. அருமையானவர்களே, வெகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு நாம் வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு இயற்கை நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது. இந்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டியது நம் அனைவர் மீதும் கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு பெருந்தொற்று காலத்தில் நம் பின்னால் வரக்கூடிய சந்ததியை காப்பாற்ற வேண்டிய கடமை நம் அனைவருக்குமே இருக்கிறது. ஆகையினால் இந்த பொங்கல் திருநாளில் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசத்தை அணிந்து நம் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான எல்லா முன்முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்திய திருநாடு என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக நல்லிணக்கம் நிலைக்க வேண்டும். அதற்கு இந்த பொங்கல் திருநாளில் நாம் எல்லோரும் சபதம் ஏற்போம் என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்து ஆஹிர் பாட்ஷா, மாநில செயலாளர், சமூக நீதி படைப்பாளர்கள் சங்கம், முன்னாள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டானது எல்லோரது வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க, வளம் பொங்க, இனிமை தங்க என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் இனி வருகிற காலம் எல்லோரது வாழ்விலும் கல்வி, அரசியல், தனிமனித வாழ்வு என்று எல்லாவற்றிலும் இன்பம் மகிழ்ச்சி பொங்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் போல் அல்லாமல் இனி வருகிற காலங்களில் சுகாதார விழிப்புணர்வும் தனி மனித ஆரோக்கியமும் நிறைந்து வழிய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதல்வர் அறிவித்தவாறு இனி வருகிற காலங்களில் பெரம்பலூர் மாவட்டமும் ஒரு மருத்துவக் கல்லூரியை பெற்றுக்கொள்வதற்கும் கலை இலக்கியம் போன்ற எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் போன்றவர்களெல்லாம், கலைஞர்களெல்லாம் கூடி மகிழ்ந்து விழாக்கள் கொண்டாடுவதற்காக பெரம்பலூர் மாவட்டத்தில்
தனி ஒரு அரங்கு பொது அரங்கு இல்லாமல் இருப்பது குறையாக இருக்கிறது. அப்படி ஒரு பொது அரங்கை இனி வருகிற காலங்களில் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், முதல்வர் அவர்களுக்கு கலை இலக்கிய அமைப்புகளின் சார்பில் இந்த கோரிக்கையை பணிவோடு வைப்பதில், அப்படி வைத்தால் மக்களுடைய வாழ்விலே எழுச்சியும் வளமையும் பொங்கும் என்று கருதுகிறோம். எழுத்து, பேச்சு, அரசியல், இலக்கியம் என்று எல்லா வகையிலும் தனி மனித விழுமியங்களை கண்டெடுத்து அதனூடாக சமூக மலர்ச்சியை வென்றிடுவதற்கு இந்த நன்னாளில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தையே முதல் திங்கள், தை முதலே ஆண்டு முதல், பத்தன்று, நூறன்று, பன்னூறன்று, பல்லாயிரத்தாண்டாய் தமிழர் வாழ்வில் தை முதல் நாள் பொங்கல் நன்னாள் தமிழ் புத்தாண்டு. நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவு கொவ்வா 60 ஆண்டுகள். தரணியாண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.